ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 ஸ்லாசன் யூடியூப் சேனல். இன்றைக்கான அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி நிற்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாடா சஃபாரி, ஃபேன்சி நம்பர் சஃபாரி. வண்டி போகிற போது ஒரு 11 மணி வெயில் டைமில் தான் எடுத்துகிட்டுருக்கோம். அந்த சன்லைட் டைமில் தான் எடுத்துகிட்ருக்கோம். எப்படி தக தகன்னு மின்னுதுன்னு பாருங்கள். வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்கா இருக்குது. கலரும் பார்த்திங்க அப்படின்னா ஃபியர்ல் ஒயிட் கலரில், சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் ஸ்டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், அதே மாதிரி ஒரிஜினல் பெயிண்டிங் கண்டிஷனில் அப்படியே வந்து ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸில் இருந்தால் இந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பக்கம் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம். பட்ஜெட் நல்ல ஒரு பட்ஜெட் தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேன்சி நம்பர் சஃபாரியாகவும் இருக்குது. இந்த வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்டில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்க போகிறீங்க. வண்டி கண்டிப்பாக நிற்காது, அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருந்திருக்கு. இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பட்ஜெட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். டாடா சஃபாரியில் இஎக்ஸ் மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2012 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதான் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் வந்து பக்கம் வந்து பார்த்து வச்சுருக்கிறாங்க. வண்டியோட கலரே பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்ஷனான கலர், ஃபியர்ல் ஒயிட் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது. பாடி கண்டிஷன் பற்றி பார்க்கும்போது சூப்பராகவே வந்துருக்கும் உங்களுக்கு. அப்படியே வெஹிக்கிளை நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து வியூ வந்து பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வண்டி வேணும் வேண்டாங்கிறத இதிலேயே வந்து பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே வந்து லைவாக பாருங்கள். ரியர் டிஃபாக்கர் பேக் வைப்பர் எல்லாத்தோட வந்து வண்டி வந்து வருது. வண்டியோட பேக் சைடு அஃபியரன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். வண்டியோட டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல் டயர் அப்படியே வந்து இருக்கும், ஃபுல் பட்டனோடு இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக பாருங்கள். வண்டியோட அந்த ஃப்ரண்ட் சைடு லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்பர் தாங்க ஹைலைட் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2223. நல்ல ஃபேன்சி நம்பராகவே வந்திருக்குது. ஸோ சைடு மிரர்ஸ்லேயே உங்களுக்கு இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது. அந்த பேனட்லாம் பாருங்கள் அப்படியே அந்த மினுங்குது, எப்படி மினுங்குதுன்னு பாருங்கள். அந்த சன்லைட் பட்டதும் அப்படி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டிஎன் 57 ரிஷர் ஆகிருக்கு. வண்டியோட டயர் பாயிண்ட் வியூ நான் சொன்ன மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வெயிலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக வந்து ஆயிடுச்சு. டயர் பாயிண்ட் எல்லாமே அப்படியே லைவாக பாருங்கள். ஈவனாக எல்லா டயர் பாயிண்ட்டும் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம இன்டீரியர் ரெஃபரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டோர் பேடரோட சைடு எல்லாமே அப்படியே லைவாக வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 4 விண்டோமே பவர் விண்டோ வரும், சென்ட்ரலாக் வரும். இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ வந்து நம்ம பார்க்கலாம். டேஷ்போர்டோட வியூவை பாருங்கள் எவ்வளோ ஒரிஜினாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க, ஏசி கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோஸ் 4 விண்டோமே பவர் விண்டோ தான். டேஷ்போர்டோட வியூ எல்லாமே எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு வெயில் அடிக்கிறனால அந்த கிளாரிட்டி அப்படி தெரியுது, பட் இந்த சைடு ஆங்கிளிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அந்த நீட்டாக இருக்குங்க. அந்த இன்டீரியர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட்டாக மெயின்டெனன்ஸ் வச்சுருக்கிறாங்க. சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், பிராண்டடான லெதர் ஷீட் கவர் தான் வந்து போட்டுக்கிறாங்க. ஃப்ளோர் மேட் கிடக்குது வண்டியில். இந்த இடம்லாம் சில வண்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக இருக்கும், இது எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. டாப்பில் ரூஃப் ஏசி வந்து வருது. அப்படியே பேக் சைடு நம்ம சீட் கவர்ஸோட கண்டிஷனை அப்படியே ஃப்ரண்டில் இருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டாப் அப்போசர்லாம் க்ளீனாக இருக்குங்க. சஃபாரி வாங்குறது காரணமே அந்த இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் மாஸ்க்காக தான் நிறைய பேர் வந்து சஃபாரி வந்து வாங்குவாங்க. நம்ம பேக் சைடு வியூ பார்க்கலாம். 2012 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயும் வண்டி வந்துருக்குது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் எவ்வளோ மெரிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த சைடு டோர் பேட்ஸ் அடிக்கடியும் அப்படியே வந்து லைவாக வந்து பாருங்கள். ரியர் ஏசி வந்து கொடுத்துருக்குறாங்க வண்டியில். பேக்கிலேருந்து இன்டீரியர் டேஷ்போர்டோட வியூ வந்து இப்படி தாங்க இருக்குது. டாப் ரூஃப் ஏசி, ஏசி பக்கா கூலிங் கண்டிஷனில் இருக்குது. அந்த சைடு அந்த டோர் பேட் சைடு ஒரிஜினாலிட்டி எல்லாம் அப்படியே லைவாக பாருங்கள். பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனையும் பாருங்கள். நம்ம அதை பேக் சைட் போயிட்டு கூட வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வண்டியோட பேக் சைடு தான் இப்போ நம்ம நிற்கிறோம். நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் அந்த சீட் கவர்ஸோட ஒரிஜினாலிட்டி அப்படியே பாருங்கள். ஸோ எங்கேயுமே அரிப்பு துரு அந்த மாதிரி எதுவுமே வந்து சிங்கிள் அளவு கூட வந்து உங்களால் வந்து பார்க்க முடியாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த டோர் பேட் சைட்லாம் நல்லாவே நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த டட்டி ஃபீலு அழுக்கான அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது, அப்படியே பார்க்கும்போதே தெரியும் இருக்கும். ஓடி இருக்க கிலோமீட்டரை வந்து நம்ம லைவாக பார்க்கலாம். 109,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. பைனியர் மியூசிக் செட் போட்டுக்கிறாங்க, ஆடியோ வேறு லெவலில் இருக்குது. சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. வீடியோ பார்த்துட்டு போய் நினைக்கிறேன், இந்த டாடா சஃபாரி இஎக்ஸ்
இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் மாசாக இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 380,000 ரூபா கேட்குறாங்க. 380,000 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாது. நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டே வந்து குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அல்டிமேட்டடாக 2012 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த சபாரி வேணும்னா இமீடியட்டாக காண்டக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நேரில் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார் வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம்.